உங்களோடு ஒரு நிமிடம். என்றாவது நாம் மாட்டிற்கு தீனி போட்டிருக்கின்றோமா? ஆடுகளை மேய்த்திருக்கின்றோமா? நாய்களோடு நடைபாதைக்கு சென்றிருக்கின்றோமா? கிளிகளோடு பேசியிருக்கின்றோமா? காக்கைகளுக்கு உணவிட்டிருக்கின்றோமா? குருவிகளை உற்று பார்த்திருக்கின்றோமா? பறவைகளோடு பேசியிருக்கின்றோமா? என்று இப்படி பல கேள்விகளை எழுப்பும் இந்த நாள்தான் தமிழர்களின் திருநாள் மாட்டுப்பொங்கல் நாள். பல நேரங்களில் சிறுவயதில் படிக்கும் பொழுது விலங்குகள் ஐந்தறிவு உடையவை என்று சொல்லியும், எனவே நாம் ஆறறிவு படைத்திருக்கின்றோம், அறிவானவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் விலங்குகள் பல நேரங்களில் மனித வாழ்க்கையை பாதுகாக்கின்றன. விலங்குகளும் தாவரங்களும் பறவைகளும் சேர்ந்த உணவு சங்கிலி, ஒரு கூட்டுச் சங்கிலியில்தான் மனிதர்கள் நாம் இருக்கின்றோம். அவற்றை ஆட்சி புரிய அல்ல, அவற்றோடு பயணிக்க என்பதை. இன்று புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். வனத்து சின்னப்பர் காடுகளில் தவம் செய்த பொழுது ஒரு காக்கா தினமும் அவருக்கு ஒரு ரொட்டி துண்டை எடுத்து வந்ததாக வரலாறு நினைவுறுத்துகின்றது. இன்று விலங்குகளை ரசிப்போம், விலங்குகளோடு சில மணித்துளிகள் செலவழிப்போம்.